இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய இந்த செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 16 முதல் 18 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியின் 18வது இறை வசனத்தில், நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதை நாம் ஆலோசனை என்று சொல்வதை விட எச்சரிக்கை என்று சொன்னால் அது மிகவே பொருந்தும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாக இருங்கள் என்கிற அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவதிலிருந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய உபதேசங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதை தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்பவர்கள் பலர் இறை வார்த்தை வழிபாடுகளுக்கு வருகிறவர்கள் பலர் இப்படிப்பட்ட வருகையை தருகிற நபர்களுக்குள் அந்த இறை வார்த்தை என்ன செய்கிறது, அந்த இறை வார்த்தையை அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அது வியப்பாக இருக்கும், விந்தையாக இருக்கும் என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்கிறவர்களில் ஒரு சிலர் இந்த இறை வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய தலையறிவை வளர்த்து கொள்வதற்காக தங்களுக்கும் இவையெல்லாம் தெரியும் என்று வெளியில் சொல்லிக் கொள்வதற்காக தாங்கள் வேத வசனங்களையெல்லாம் ஏற்கனவே அறிந்தவர்கள் என்று பறைசாற்றிக் கொள்வதற்காக இறை வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட மனநிலையோடு இறை வார்த்தையை கேட்கிறவர்களால் நம் ஆண்டவருக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதை முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறை வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது ஒரு எதிர்பார்ப்புடனும் ஒரு ஏக்கத்துடனும் ஒரு உண்மையான விருப்பத்துடனும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் பல நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தைகளை கேட்பதுண்டு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையை கேட்கிற பொழுதும் அந்த இறை வார்த்தை நமக்குள் எந்த விதமான விளைவையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. மாறாக இறை வார்த்தையை எந்த ஒரு மனிதர் மூலமாக நாம் கேட்டாலும் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற மனநிலையோடு நாம் கேட்போமேயானால் அந்த இறை வார்த்தைகள் நம்மில் 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மாறாக நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குறிப்பிட்ட இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம் என்று சொன்னால் அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எந்தவித பயனும் தராது என்பதை நாம் முதலாவது நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சிலர் இறை வார்த்தையை கேட்கிற பொழுது ஆவலோடு கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த இறை வார்த்தைகள் கேட்ட அந்த இடத்தை விட்டு புறப்பட்டதும் என்ன கேட்டோம் என்பதையே மறந்து விடுகிற மனநிலையோடு கேட்கிற ஒரு கூட்டமும் உண்டு. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், லூக்கா நற்செய்தியின் ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம்.
அன்னை மரியாள் செய்தது போல கேட்ட இறை வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அந்த இறை வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய சிந்தையிலிருந்து அகற்றப்பட்டுவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, கேட்கிற இறை வார்த்தைகளை நாம் மறந்து விடாதபடிக்கு அந்த இறை வார்த்தைகளை சிந்திக்கிற மனநிலையோடு நாம் காணப்பட வேண்டும். அதை தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் வைத்து அசை போடுகிற ஒரு நல்ல நிலைக்கு நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இன்னும் ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவருக்கு பிரியமான இந்த கூட்டம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தோடு ஒரு சிறு கூட்டம் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேட்கிற இறை வார்த்தை தங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய உந்துதலை கொடுத்து அதன் விளைவாக அவர்கள் ஆண்டவருடைய வேலையை உற்சாகமாய் செய்கிறவர்களாகவும் கேட்ட அந்த இறை வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுகிற ஒரு சிறு கூட்டமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது வகையை சார்ந்தவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால் இறை வார்த்தைகளை கேட்டு அந்த இறை வார்த்தைகளை நாம் செயலில் கொண்டு வருகிற பொழுது நம்முடைய அன்பு தெய்வம் நம்மை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இறை வார்த்தைகளை எவ்வளவு அதிகமாக கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அதிகமான இடங்களுக்கு சென்று கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல. இறை வார்த்தைகளை பல மனிதர்கள் சொல்லி கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல. மாறாக எவ்வளவு கேட்டாலும், எப்பொழுது கேட்டாலும், யார் சொல்லி கேட்டாலும் கேட்ட அந்த இறை வார்த்தைகளின்படி நாம் செயல்படுகிறோமா என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து அப்படிப்பட்ட செயல்பாட்டு வாழ்க்கைக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் கேட்ட இறை வார்த்தைகளின்படி நான் வாழவும், நான் கேட்ட இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் செயல்படவும் எனக்கு பலந்தாரும் என்று அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி இந்த காலை வேளையில் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரும் நம்மை வழிநடத்தி செல்லுகிறவருமாகிய அவர் நிச்சயமாய் நாம் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.